ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாங்கி ஏர்போர்ட்டில் இன்டோர் வாட்டர் ஃபால் இருக்குது, அது பேர் ஜுவல்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். டெர்மினல் ஒன்றுலேருந்து கிராஸ் பண்ணால் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும், அது உள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரையும் பாருங்கள். எண்டில் வந்து இந்த லைட் ஷோ காமிப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஓகே ஃபைன் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பகலில் வெளிச்சத்தில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வீடியோவில் வந்து அந்த நைட்டில் காமிக்கிறதும் சேர்த்து தான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இன்டோர் வாட்டர் ஃபால்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸோட தீம் தான் வச்சுருக்காங்க. மெயினாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. சின்ன குட்டி லீஃப்லேருந்து பெரிய பெரிய மரங்கள் வரைக்கும் இருக்குது. தெரியுதா, எல்லாரும் நின்று வந்து ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் மேலெல்லாம் போகலை, கீழே நின்று தான் எடுத்தோம். மேலெல்லாம் போனால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. தண்ணியோட ஸ்பீடை பாருங்கள், எவ்வளவு ஸ்பீடில் அது தண்ணி ஊற்றுனுச்சுன்னா அந்த மாதிரி புகையாக வருது பாருங்கள். கார் பார்க்கிங் கீழே இருக்குது, அதுலேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் கீழே தண்ணி போகுது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம மேலே பார்க்குறப்பெல்லாம் இருக்குது. அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், நான் அதையும் காமிக்கிறேன். எங்கள் மாமா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லை, சொல்லாமே தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. நாங்கள் போய் பார்த்த பிறகு அப்படியே சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் போனது நைட்டுங்கிறதுனால ஃபுல்லாகவே மரம்லாம் அந்தளவுக்கு தெரியல, லைட்டு கலர் கலராக இருக்கிறதுனால மரங்கள் வந்து கரெக்டான கலரில் தெரியல, அந்த க்ரீனிஷாக தெரியல. எங்கள் மாமாட்ட கேட்டேன் இந்த மாதிரி பகலில் நல்லா தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னாங்க. அப்புறம் நாங்கள் ஊருக்கு வர அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:00 உள்ளே வந்துட்டோம். போர்டிங் போடுறதுக்காக பார்த்தோம், சரி இங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் போர்டிங் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு லக்கேஜ் வெயிட்டெல்லாம் மட்டும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே ஓடி கிராஸ் பண்ணி பசங்களாம் பின்னாடி வராங்களா என்னென்னு கூட நான் பார்க்கவே இல்லை. நான் ஓடி ஓடி போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 4 கிளிப்பு எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசை அது பகலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமேனு. ஆனால் ஓரளவுக்கு வெளிச்சமாக தான் இருந்தது, அந்த லைட்டு போடுறதுக்குள்ளே நான் எடுத்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்ப, அந்த மாதிரி பார்க்கவும் அழகாக இருந்தது, லைட்லாம் போட்ட பிறகும் அழகாக இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்கும், அந்த ஹாப்பியோடையே ஃப்ளைட் ஏறிடலாம் நம்ம ஊருக்கு. எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே போனது, அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு.
நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது நைட்டு 8:30, ஒரு 1 hour வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் நினச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆயிடுச்சு. 10 மணிக்கிட்ட வந்துட்டு சரி கிளம்பிடுவோன்ட்டு பாதி தூரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட்டாக போட்ட லைவ் ஷோ வந்து போட ஆரம்பித்தாங்க. நல்லவேளை நாங்கள் வந்து வெளியில் போகிறதுக்குள்ளே போட்டதுனால நாங்கள் நின்று பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. அதையும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக இந்த லைட் ஷோ வந்து நைட்டு 10 மணிக்கு போடுறாங்க. அதுக்கு முன்னாடி போடுறாங்கன்னா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் பார்த்தப்ப 10 மணிக்கு போட்டிருந்தாங்க. அதோட ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Part 1 வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கப்புறம் Part 3, Part 4 வரிசையாக வரும். தேங்க்யூ.